நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இம்ரான்கான் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய போவது இல்லை என்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்த நிலையில் இம்ரான்கான் ராஜினாமா செய்வதுதான் அவருக்கு கௌரவம். எதிர்க்கட்சிகள் கருத்து. கடுமையாக மாசுபட்ட அணு உலை பகுதியில் ரஷ்ய வீரர்கள் அகழிகளை தோண்டிய போது கதிர்வீச்சு தாக்கத்தை எதிர்கொண்டதால் அணு உலையை விட்டு வெளியேறியதாக உக்ரைன் மின் நிறுவனம் கூறியிருந்தமையைத் தொடர்ந்து ரஷ்யர்கள் வெளியேறிய பின்னர் செர்னோஃபில் அணு உலையை சோதனை செய்யும் உக்ரைன். தென்கொரியா பயிற்சி விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் 3 விமானிகள் உயிரிழப்பு. 2022 3 உலகப்போரின் தொடக்கமாக சம்பவங்கள் நடக்கும் என்று தனது புத்தகத்தில் நாஸ்டர் டாம் கணிப்பில் அதிர்ச்சி தகவல். எண்ணெய் கிடங்குமியது உக்ரைன் 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக பறந்து வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக பிராந்திய ஆளுநர் கூறி உக்ரைன் மீது குற்றச்சாட்டு. உக்ரைனின் தெற்கு மற்றும் டான்பாஸ் பிராந்தியங்களில் நிலைமை மிகவும் கடினமாக உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதோடு தேச துரோகம் செய்த 2 அதிகாரிகள் பதவி நீக்கம். சீனாவின் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக பெண் பத்திரிகையாளர் செங் லீ காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலில் கூறிய சீன அரசு பின்னர் அவர் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக கூறியது. இந்நிலையில் சீனா கோர்ட் கதவுகளை மூடிக்கொண்டு ஆஸ்திரேலிய பெண் பத்திரிகையாளர் மீது விசாரணை. அமெரிக்க நாட்டின் கையிருப்புகளில் இருந்து தினமும் 10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவிக்க ஜோ பைடன் முடிவு எடுத்து எரிபொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை. வடகொரியா அவ்வப்போது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்ற நிலையில் வடகொரியாவின் ஏவுகணை அமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் வடகொரிய ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் 4 துணை நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிப்பு. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை காணொலி காட்சி வாயிலாக மீண்டும் ஆரம்பம். இம்ரான்கான் பிரதமராக இருந்திருந்தால் பாகிஸ்தான் சிறப்பாக இருந்திருக்கும். கடுப்பேத்தும் முன்னாள் மனைவி. இந்தியாவை ஆதரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாடு பாகிஸ்தான் மீது கோபத்தில் உள்ளது இம்ரான்கான் தெரிவிப்பு. வட்டமான மீன் தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாவதாக கூறி பெல்ஜியம் அரசாங்கம் வட்ட வடிவிலான மீன் தொட்டிகளை விற்பனை செய்ய தடை விதிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.